Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்கம் ஃப்ரம் சாலரிஸ்ல அலவன்சஸ் பார்க்க போறோம். ஸோ அலவன்சஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அலவன்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா, சேலரி போக கொடுக்குறாரு, அடிஷன் டு சேலரியாக கொடுக்குறாரு அப்படின்னா, அதுவும் ரெகுலராக கொடுத்துட்ருக்காரு. எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்ஸை எம்ப்ளாயி மெட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாருனா கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து அலவன்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அமௌண்ட் வந்து கிராஸ் சேலரியோட என்ன ஆகப்படும்னா இன்க்ளூடட் ஆகப்படும், ஆஸ் வெல் அஸ் அந்த அமௌண்ட் அலவன்சஸ்ங்கிற அந்த அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் ஆகப்படும். ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலவன்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகப்படும். தட் மீன்ஸ் நீங்கள் என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அது ஃபுல்லாகவே கிராஸ் சேலரியோட இன்க்ளூடட் ஆகப்படும். செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்லி டாக்ஸபிள் அண்ட் பார்ட்லி எக்ஸம்டட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அலவன்சஸில் பாதி போர்ஷன் வந்து எக்ஸம்ஷன் ஆகும், மீதி போர்ஷன் வந்து டாக்ஸபிள் ஆகப்படும். அந்த டாக்ஸபிள் போர்ஷனை நம்ம கிராஸ் சேலரியோட என்ன பண்ணுவோம்னா இன்க்ளூட் பண்ணுவோம். தேர்ட் ஒன்று எப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்டட், நீங்கள் வாங்கக்கூடிய மொத்த அலவன்சஸுமே என்ன ஆகப்படுதுன்னா எக்ஸம்டட் ஆகப்படுது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பே பண்ண வேண்டாம்னா டாக்ஸே பே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸில் ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்சஸ் பார்க்க போகிறோம். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்க லாட்ஜ் ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகப்படும்னா ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்கர் ஆகப்படும். அப்போ ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்கர் ஆகும்போது அப்போ அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மெட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சரை மெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எம்ப்ளாயரே எம்ப்ளாய்க்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுக்குறாரு. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்னன்னா டிஃபன் அலவன்சஸ். ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி ஏதாவது டிஃபன் அல்லது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக எக்ஸ்பெண்டிச்சர் மெட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஃபிக்ஸடாக வந்து ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாரு எம்ப்ளாயரே எம்ப்ளாய்க்கு. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுதோம்னா டிஃபன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மெடிக்கல் அலவன்சஸ். மெடிக்கல் அலவன்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அப்போ அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ஸோ அப்போ அவர் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மெட் பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுக்குறாரு. அந்த அமௌண்ட் எதுக்காக கொடுக்குறாருன்னா எம்ப்ளாயி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெடிக்கல் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சர்வெண்ட் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி அவரோட பர்சனல் பர்பஸ்க்காக வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காருனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து அங்கே சேலரி கொடுத்துட்ருக்காரு அந்த சர்வெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அந்த சேலரி கொடுக்கும் போது எம்ப்ளாயோட சேலரி என்ன ஆகப்படுதுன்னா கம்மியாகப்படுது. அப்போ அவருக்கு சேலரி கம்மியாகும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் ஆகும், அப்புறம் அவருடைய டியூட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் என்ன ஆகப்படலாம்னா கம்மியாகப்படும். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனுக்கு லாசஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஓகே நீங்கள் சர்வெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சம் எக்ஸ்பெண்டிச்சர் மெட் பண்ணுறீங்களா, ஓகே அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர் நினைக்கிறாரு. அப்போ நான் எம்ப்ளாயர் என்ன நினைக்கிறேன்னா நான் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா தாரேன் உங்களுக்கு. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா சர்வெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சராக மெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த பேர் தான் சர்வெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ராக்டிசிங் அலவன்சஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும். நான் ப்ராக்டிசிங் அலவன்சஸ்ங்கிறது யாருக்கு கொடுப்பாங்கன்னா ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டை தான் வந்து நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டாக்டரை எடுத்துக்கலாம். ஒரு டாக்டர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸும் பண்ணுறாரு, அதே மாதிரி ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணால் அவருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். இப்போ பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னா பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது இப்போ இன்கம் கிடைக்காது. ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அவருக்கு இன்கம் கிடைக்காது. அந்த இன்கம்மை அவருக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு அலவன்ஸ் கொடுக்குறோம். அந்த அலவன்ஸ் பேர் தான் நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா வார்டன் அலவன்ஸ். வார்டன் அலவன்ஸுங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ஹாஸ்டலில் ஒரு வார்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வார்டனை வந்து வார்டனுங்கிறவங்க என்ன செய்வாங்க, டிசிப்ளினாக ஹாஸ்டலில் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்டலே மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வார்டனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி போக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வார்டன் அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க.
கொடுக்குறாங்க, வார்டனுக்கு தான் இதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா டிப்டேஷன் அலவன்சஸ். டிப்டேஷன் அலவன்சஸ்ங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி அவரோட பெர்மனன்ட் பிளேஸ்லேருந்து வேறு ஒரு பிளேஸில் போய் என்ன பண்ணுறாருன்னா டெம்பரவரி பீரியடுக்கு ஒர்க் பண்ணுறாரு, 1 month, 2 months, 3 months இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அவர் பெர்மனன்ட் பிளேஸ்லேருந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுனால அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிப்டேஷன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். ஒரு எம்ப்ளாயி வந்து என்டர்டைன்மெண்ட்டில் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெட் பண்ணுறாரு அப்படின்னா அதற்காக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாரு, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னுமே பார்ப்போம். அது எதில் பார்ப்போம் அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் சேலரிஸில் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். இன்னும் ஒரு அலவன்ஸை நான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓவர் டைம் அலவன்சஸ். ஓவர் டைம் அலவன்சஸும் ஃபுல்லி டாக்ஸபிள் தான். ஓவர் டைம் அலவன்சஸ்னால் என்னென்னா ஒரு எம்ப்ளாயி ஃபார் எக்ஸாம்பிள் 9 hours ஒர்க் பண்ணணும், ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 12 hours ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 hours ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. நார்மல் டியூட்டி நார்மல் ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டியை விட தாண்டி ஒர்க் பண்ணும் போது அவருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அலவன்சஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த ஓவர் டைம் அலவன்ஸ் வந்து என்னாகப்படுது அப்படின்னா ஃபுல்லி வந்து டாக்ஸபிள் ஆகப்படும். ஸோ இவ்வளோ தாங்க ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ்ஸு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.